அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கவியருவி உட்பட பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் பொள்ளாச்சி அடுத்த பாலாற்றின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் கோயிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பக்தர்கள் அங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் மழைநீர் குடியிருப்புக்குள் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வரதராஜபுரம் பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் புளியமரத்தோடையில் வெள்ளம் ஏற்பட்டு வரதராஜபுரத்தில் வசிக்கும் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படைந்தன. சில வீடுகளில் தண்ணீர் புகுந்து வீட்டில் வசிப்பவர்கள் தங்களின் பாத்திரங்களை கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் நிலையும் ஏற்பட்டது. பலத்த மழை வரும்போதெல்லாம் இதுபோன்ற பிரச்சினை வருவதாகவும், இனிவரும் காலங்களில் மழைநீர் ஊருக்குள் புகாதவாறு தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வரதராஜபுரம் பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டுமனை பட்டாக்கிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் இந்திரா நகர், அண்ணா நகர், திருவிக்க நகர், கள்ளுக்கடை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் பட்டாக்கேட்டு தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் ஸ்டாலின் ஆட்சியில் அவர்களுக்கு விடிவே கிடைக்கவில்லை. இதனால் கொதித்தெழுந்து அப்பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 104 வயதாகும் மூதாட்டி ஒருவர் தள்ளாடிக் கொண்டே கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தளவாய்புரத்தைச் சேர்ந்த 104 வயதான மூதாட்டி சரஸ்வதி ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் இரண்டாவது மகன் ரமேஷ் கவனிக்காத நிலையில் முதல் மகனான மணிகண்டனுடன் வசித்து வருகிறார். மணிகண்டனால் எந்த வேலைக்கும் போக முடியாத சூழல் இருப்பதால் சாப்பாட்டிற்கு வழியில்லை என்றும், முதியோர் பென்ஷன் வழங்கினால் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மூதாட்டி மனு அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் 27 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளும் 90 நியாயவிலைக் கடைகளும் இழுத்து மூடப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்ட நகைகளை மீட்க முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பக்கத்தில் கோவில் தேவாலயம்ன்ற சொசைட்டியில் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நேரத்துக்கு எதுவும் கொடுக்கறதில்ல. புள்ள வட்டி அழைச்சிக்கிட்டு வர்றாங்க, 1 வாட்டி 4 வாட்டி அலைய விடுறாங்க. கோதுமை கிடைக்க மாட்டேங்குது. கோதுமை கட்டோம்னா அடுத்தது எண்ணெய் வரலங்கிறாங்க. எண்ணெய் வரலன்னா அரிசி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இதனால் மக்களுக்கு ரொம்ப சிரமம். நான் பக்கத்தில் குடியிருக்கேன். என்ன டெய்லி 50 பேர் எழுப்பிட்டு இருக்காங்க, கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் சரியாக வர்றதில்லை.